நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபலா சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்சிஎல் டெக்னாலஜிலேருந்து அருமையான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிகிரி படிச்சிருக்கணும், யூஜி படித்தவங்க இதுக்கு விண்ணப்பிச்சலாம் சொல்லியிருக்காங்க. உங்கள் அப்டேட்டட் ரெஷ்யூம் உங்கள் மொபைலில் இருக்குது அப்படின்னா, நீங்கள் மொபைல் மூலமாக கூட ஈஸியாக விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் விண்ணப்பிக்கணும்னு இல்லை, ஃப்ரெஷர்ஸும் இதுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சிருந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு அருமையான பட்டதாரிகளுக்கான வேலைவாய்ப்பு. இதுக்கு ஆரம்ப சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15,000 to 1,50,000 வரைக்கும். இதுக்கு உங்களோட தகுதி மற்றும் உங்களோட அனுபவத்தை வச்சு இது கொடுக்குறாங்க. இதுக்கான கடைசி தேதி அறிவிக்கலை. இது கடைசியாக இந்த ஜாப் எப்போ போஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 28 அக்டோபர் தான் இந்த ஜாப் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட வெப்சைட்டில். தமிழகம் முழுவதும் ஆண்கள் பெண்கள் அனைவருமே இதுக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இல்லை யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழேயே இந்த வீடியோவுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போய் ஃபுல்லாக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். நண்பர்களே, ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது எதுக்கான வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்சிஎல் டெக்னாலஜிக்கான வேலைவாய்ப்பு. இதுவரை எம்என்சி ஜாப் மொத்தம் பார்த்திங்கன்னா 47 காலி பணியிடங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க. வேலையிடம் எங்கெங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை, குர்கான், நொய்டா, இங்கே மட்டும்தான் இதுக்கான வேலைவாய்ப்பு வந்து இப்போதைக்கு அறிவிச்சிருக்காங்க. என்னென்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசோசியேட் அனலிஸ்ட், ப்ராசஸ் அசோசியேட், கஸ்டமர் சர்வீஸ் ரெப்ரன்சன்டேட்டிவ், சீனியர் கஸ்டமர் சர்வீஸ் ரெப்ரன்சன்டேட்டிவ், டெக்னிக்கல் லீட், மொத்தம் பார்த்திங்கன்னா 47 காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசோசியேட்டுக்கு பிடெக் முடிச்சவங்க விண்ணப்பிச்சிக்கலாம், அனலிஸ்ட்டுக்கு பிஏ முடிச்சவங்க விண்ணப்பிச்சிக்கலாம், ப்ராசஸ் அசோசியேட்டுக்கு பிகாம் முடிச்சவங்க விண்ணப்பிச்சிக்கலாம், கஸ்டமர் சர்வீஸ் ரெப்ரன்சன்டேட்டிவ் அதோட சீனியருக்கும் பார்த்திங்கன்னா பிஏ முடிச்சவங்க விண்ணப்பிச்சிக்கலாம், டெக்னிக்கல் லீடுக்கு பிடெக் முடிச்சவங்க விண்ணப்பிச்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதில் மோஸ்ட்லி எல்லாமே பார்த்திங்கன்னா அசோசியேட் அனலிஸ்ட், அதே மாதிரி சர்வீஸ் கஸ்டமர் சர்வீஸ், சீனியர் கஸ்டமர் சர்வீஸ் ரெப்ரன்சன்டேட்டிவ் பார்த்திங்கன்னா 1 வருஷத்துலேருந்து 3 வருஷம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க விண்ணப்பிச்சிக்கலாம், ப்ராசஸ் அசோசியேட் அதே மாதிரி கஸ்டமர் சர்வீஸ் ரெப்ரன்சன்டேட்டிவ் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் லீடுக்கு பார்த்திங்கன்னா 5 to 9 வருஷம் இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும்னு கேட்டிருக்காங்க. இதோட வயது வரம்பெல்லாம் எதுவும் கொடுக்கல. இது பார்த்திங்கன்னா கம்பெனி நாம்ஸ் பற்றி தான், நாம்ஸ் போடுறது தான் வரும். தேர்வு கட்டணம்லாம் எதுவும் கிடையாது. இதுக்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா, குறைந்தபட்சம் 15,000 அதிகபட்சம் 1,50,000 வரைக்கும் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான தேர்வு முறை செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, 4 விதமான ரவுண்டு வைப்பாங்க. ஒன்று ஆப்டிடியூட் டெஸ்ட், இன்னொன்று குரூப் டிஸ்கஷன், 3வது டெக்னிக்கல் ரவுண்ட், 4வது HR இன்டர்வியூ வச்சு தான் நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கான ஆஃபர் லெட்டர் வந்து வழங்குறதா சொல்லியிருக்காங்க. கீழே வந்தீங்கன்னா இங்கே அப்ளை ஆன்லைன் லிங்க் இருக்குது. உள்ளே போனீங்கன்னா எந்தெந்த ஜாப்னு லைனாக கொடுத்துருப்பாங்க. அந்த ஜாபை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போயினீங்கன்னா ஃபுல்லாக படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா அப்ளை அப்படின்னு லிங்க் இருக்கும். நீங்கள் உங்கள் ஓகே அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட அப்டேட்டட் ரெஷ்யூம் கையில் வச்சுக்கோங்க. எல்லா டீட்டெயில்ஸும் என்டர் பண்ணி உங்களோட ரெஷ்யூம் அப்லோட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஓகேன்னு ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டிங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு ரிட்டன் இமெயில் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இது உங்கள் நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு வீடியோ மூலமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.